வெல்கம் டு சிம்பிளோ சிம்பிள். இன்றைக்கி அதிக மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த கருவேப்பிலையை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சுக்கிறதுங்கிற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமைக்கிற சமையலில் அதிகமாக சுவையை தர்றது தாளிப்பு தான். அந்த தாளிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கருவேப்பிலை தான். அந்த கருவேப்பிலை இல்லைன்னா தாளிக்கிறது ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது, நமக்கு சமையல் பண்ண திருப்தி இருக்காது. அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் கருவேப்பிலை ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் இந்த கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம குக் பண்ணுறப்போ சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோட முழு மருத்துவ குணம் கிடைக்கும். கருவேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இந்த கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முடி வளர்ச்சிக்கு கூட இது ரொம்ப உதவியாக இருக்குது. இது அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்குது, முடி வளர்ச்சியையும் தூண்டுது. இந்த கருவேப்பிலை வந்து சக்கரை நோயாளியை எடுத்துக்கிற மெடிசனோடு சேர்த்து தினமும் உணவில் இதை சேர்த்துட்டு வந்தாங்கன்னா நல்லாவே சுகர் கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் சொல்லலாம். நம்ம எல்லாருமே டெய்லி டெய்லி இந்த கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையை நம்ம வாங்கினதுமேவும் முதல்ல தண்ணியில் அலசிட்டு அதை ட்ரையாக வச்சிடணும். அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும். இல்லட்டினா இந்த மாதிரி துணியில் போட்டு அதை நல்லா அந்த தண்ணியை ஊற்றி எடுத்துடணும். தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை மட்டும் இலையை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கருவேப்பிலையும் உருவி வச்சுக்கிட்டு நம்மகிட்ட எந்த அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்து வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவை மட்டும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். பிரித்து வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கணும். அந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம உருவி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையை நல்லா ரோல் பண்ணி நல்லா மடித்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை எந்த அளவு இருக்கோ அந்த அளவை வச்சு டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவை ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர்லேயும் வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் ஒரு வாரத்துக்கு அளவாக எடுத்து வைக்க சொல்கிறோன்னா, நம்ம மொத்தமாக மடித்து வச்சோன்னா அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறப்ப அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம், அதனால் அது கெட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கு வரணும் இல்லையா, அதனால் தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு கவரை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற கவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். அதுக்காக தான் தனித்தனியாக இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நான் கருவேப்பிலையை கவர் பண்ணது ஒரு 4 கவர் வந்தது. இதை நாளையுமே ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரே ஒரு கவரை மட்டும் எடுத்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு டெய்லி டெய்லி யூஸ் பண்ணி வச்சுட்டேன். அது தீர்ந்தோடனே இன்னொரு அந்த பாக்ஸில் இருந்து அந்த கவரை மடித்து வச்சதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த இலை வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கருவேப்பிலை க்ரீன் கலர் மாறவே மாறாது. அதில் இருக்கிற மருத்துவ குணமும் ஃபுல்லாகவே நமக்கு ஹெல்த்துக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை நாமளும் மூடி வச்சு இந்த கருவேப்பிலையை சீசன் கிடைக்கிறப்போ வாங்கி பத்திரமாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.